வேற எந்த தொழிலும் போக வேண்டாங்க. மாட்டை பராமரிச்சுட்டு வீட்டில் இருந்தாலே போதுங்க. நமக்கு ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 120,000 ரூபா சாலிடாக சம்பாரிச்சிடலாங்க. அதில் 20 ரூபா வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுற உங்கள் கூலியாக எடுத்தாலும் 100,000 ரூபா சாலிடாக உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. மாடு வந்து காலையில் கறக்கிற பால் வந்து நமக்கு லாபங்க. மதியானம் கறக்கிற பால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு உண்டான தீவன செலவு. இதுதான் நம்ம சின்ன கால்குலேஷன். வந்து ஒரு பண்ணையுடைய மாடல் வந்து நம்ம பார்க்க முடியுங்கண்ணா? பார்த்துக்கலாங்க. இப்போ ஒரு பண்ணைக்கு நம்ம வந்திருக்கிறோம்ங்க. இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா மாடுகளாக இருக்குதுங்க. இந்த பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 மாடுக்கு பக்கம் இந்த பண்ணையில் வச்சு கறந்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க பாலுங்க. அப்போ இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா மாடுக்கு எப்படி கட்டணும், எந்த மாதிரி இருக்கணும், எப்படி தீவனம் போடணுங்கிறது இந்த செட்டு இருக்குங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக உள்ளே போய் நம்ம பார்த்துடலாமுங்க. வணக்கம் அன்பு மக்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் கேட்டிங்கன்னா பொள்ளாச்சி நகராட்சிக்கு தான் வந்திருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே செம்பகமே பார்ட் 1 அப்படிங்கிற வீடியோ நம்ம பார்த்துருப்போம். மாடுகள்னால் எப்படி இருக்கும், மாடுகள்கிட்ட வந்து எப்படி பால் கறக்கணும், எந்த மாதிரி மாடு பார்த்துவாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்முடைய கவ் புரோக்கர் கண்ணன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பண்ணை எப்படி அமைக்கணும், பண்ணை எப்படி இருக்கும், பண்ணை எப்படி பராமரிக்கணும், பண்ணை அமைக்க வந்து எவ்வளோ மாடுகள் மினிமம் தேவை, எவ்வளோ முதலீடு தேவை, எவ்வளோ முதலீடு போட்டோம்னா எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஓவரால் ஒரு விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க, நம்ம பேர் வந்து கண்ணனுங்க. நம்ம வந்து மாடு வந்து புரோக்கருங்க. இப்போ மாடு வாங்கி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு வந்து 1000 ரூபாய்ங்க. இந்த 1000 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபார்மு காட்டுறதும், பின்ன காட்டி வியாபாரி சொல்கிற விலையிலேருந்து அனுசரித்து பேசி கொடுக்குறதும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற மாட்டுக்கு உண்டான வண்டி கூப்பிட்டு அதை ஏற்றி விட்டு அனுப்பிச்சு கொடுக்குற வரைக்கும் இது எல்லாமே செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு மாட்டுக்கு வந்து 1000 ரூபா நமக்கு கமிஷனுங்க. இது வரைக்கும் அனுபவமே இல்லை, எங்களுக்கு மாட்டு பண்ண புதுசாக ஆரம்பிக்க போகிறோம், அப்போ எங்களுக்கு எந்த மாதிரி மாடு செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த மாடு இருக்குதுன்னு வைங்களேன். இந்த மாடு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 15 லிட்டர் கறக்கிற கெப்பாசிட்டிங்க. இந்த மாட்டுக்கு வந்து எவ்வளோ தீவனம் கொடுக்கணும், ஒரு நாளைக்கு காலையில் எவ்வளோ தீவனம் கொடுக்கணும், ஈவினிங் எவ்வளோ தீவனம் கொடுக்கணும், உலர் தீவனம் எவ்வளோ கொடுக்கணும், அடர் தீவனம் எவ்வளோ கொடுக்கணும்னு அப்படி செப்பரேட்டாக ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து தான் மாடு வாங்கி தருவேங்க. இந்த மாதிரி மாட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் 1-4 கிலோ, சாயங்காலம் 1-4 கிலோ அப்படி அடர் தீவனம் கொடுக்கணுங்க. அதாவது எஸ்கேஎம் ஃபீடு, கோதுமை தவிடு, மக்காச்சோளத்தவிடு, நெல்லந்தவிடு, அப்புறம் பார்த்திங்கன்னா பருத்திக்கொட்டை புண்ணாக்கு, இந்த 5 ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 4 கிலோ 4 கிலோ அந்த வீதம் காலையில் 4 ஈவினிங் 4 அந்த மாதிரி கொடுக்கணுங்க. ஒரு நேரம் வந்து அடர் தீவனத்தில் அதாவது உலர் தீவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைக்கோல் கொடுக்கணுங்க. ஒரு நேரம் காலையில் 1 நேரம் வைக்கோல் கொடுக்கணுங்க. அப்புறம் இதுக்கு இடையில ஒரு 3 மணி நேரம் கேப்பில் வந்து கொஞ்சம் பச்சை. இதான் பார்த்தீங்கன்னா மலம்பில்லுங்க, அதாவது CO3 CO6 CO5 இப்படி இருக்கிற சூப்பர் நெப்பிருங்க. இது வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்துங்க ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டிங்கன்னா தாங்க மாடு நல்லா ரத்தம் ஊறி வருங்க, பால் நல்லா ஈல்டு அதிகமாக கறக்குங்க. அப்புறம் ஈவினிங் 1 நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு உலருங்க. இந்த மாதிரி 3 நேரம் டிவைட் பண்ணி கொடுத்தோம்னா மாடு ஹெல்த் வைஸாமும் நல்லா இருக்குங்க. தவிடு இதே போல் கொடுத்தீங்கன்னா மாடு பாலும் நல்லா இருக்குங்க, மாடு உடம்பும் கெடாது, நல்லா இருக்குங்க, கொண்டு வரவங்களுக்கு தப்பு வராதுங்க. ஓகே, நிறைய பேர் பார்த்தீங்க இந்த மாதிரி ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. அதான் தாங்க, நேரில் வந்தால் சொல்கிறேன் சொன்னீங்க, அப்புறம் இங்கேயே சொல்லிட்டீங்க. ஆமாங்க ஆமாங்க, இன்னும் நேரில் ஒரு அளவு தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அதான் இது ஒரு அளவுக்கு தான் சொல்லியிருக்கேங்க. நேரில் வந்து வாக்கில் A to Z க்ளீனாக சொல்லி கொடுத்து அவங்களுக்கு மாடு வாங்கி கொடுப்பணுங்க. ஓகே ஓகேண்ணா, சிறப்பு. வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து தனியாக வாங்குற 1 மாடு 2 மாடு 3 மாடுக்கில் சொல்லிட்டீங்க. ஆமாங்க. இப்போ வந்து நம்மள மாதிரி இந்த வீடியோக்களை பார்த்துட்டுங்க, சரிங்க, பண்ண வைக்கணும்னு விரும்புவாங்க. கண்டிப்பாக பண்ண வச்சு நம்ம வந்து ஒரு மாட்டு தொழில் பண்ணலாம், பால் விற்பனை பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ முதலீடு பண்ண வேண்டியிருக்கும், எவ்வளோ மாடுகள் வாங்க வேண்டியிருக்கும், சரி, அப்படி வாங்கினா மாதம் எவ்வளோ வருமையாக அவங்களால ஈட்ட முடியும்னு சொல்லுங்கண்ணா. ஓகே ஓகேங்க. இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை ஆரம்பிக்கு போய் பண்ண மூலியமாக லாபம் எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சுருங்கியது ஒரு 10 மாடு போடணுங்க ஸ்டார்டிங்க. இந்த 10 மாடும் பார்த்தீங்கன்னா 15 லிட்டருக்கு மேலே இருக்கிற கெப்பாசிட்டியில் தான் நம்ம மாடு வைக்கணுங்க. இப்போ 15 லிட்டருக்கு இறந்தாலும், 12 லிட்டருக்கு இறந்தாலும், 20 லிட்டருக்கு இறந்தாலும் மெயின்டெனன்ஸ் என்னமோ ஒன்று தானுங்க. ஆனால் அதில் வந்து லாபம்னு ஒன்று நம்ம பார்க்க போக இல்லைங்க. ஒரு 15க்கு மேலே 20 லிட்டர் கறக்கிற மாதிரி பால் கறக்கிற மாடு எடுக்கிங்கள மட்டும்தானுங்க நமக்கு அந்த மாட்டு மூலியமாக அந்த பால் மூலியமாக லாபம் எடுத்து சம்பாதிக்க முடியுங்க. அப்பேற்பட்ட லாபத்தை நம்ம எடுக்கணும்னா அந்த மாட்டில் அனுபவம் கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் நம்ம இருக்கணுங்க.
பெருசாக இல்லாட்டியும் மாட்டை மெயின்டைன் பண்ணுறக்கும் மாட்டுக்கு தவிடு வைக்கிறக்கும் பால் கறக்கிறதுக்கு தெரிஞ்சிருந்தால் போதுங்க. அதுக்கு மேலே எல்லாம் நான் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து படிப்பிச்சு சொல்லி கொடுத்து வியாபாரம் இது பண்ணி மாடு வாங்கி கொடுத்து நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுத்துடலாமுங்க பண்ணைக்குங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு சிம்பிள் கால்குலேஷனுங்க, பெருசாகலாம் வேண்டாங்க. இந்த மாட்டுகளில் பண்ணைகளில் வந்துங்க சம்பாதிக்கிற கால்குலேஷன் வந்து எப்படின்னாங்க, மாடு வந்து காலையில் கறக்கிற பால் வந்து நமக்கு லாபங்க, மதியானம் கறக்கிற பால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டுக்கு உண்டான தீவன செலவு. இதுதான் நம்ம சின்ன கால்குலேஷனுங்க. இதை கால்குலேட் பண்ணி போனாங்க, ஒரு 10 லிட்டர் காலையில் கறக்கிற மாடுங்க ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா சுருங்கியது ஒரு 40 ரூபாய்க்கு பால் ஊற்றினாலுமே 400 ரூபா ஒரு மாட்டுக்குங்க. இந்த 400 ரூபா ஒரு மாட்டுக்கு வந்து நமக்கு லாபம் ஒரு நாளைக்குங்க. அதாவது 12 லிட்டர் கறக்கிற மாடு இருக்குது. அப்படி கறக்கிற மாட்டுக்கு நமக்கு சில பேர் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி பால் ஊற்றிட்டுருக்குறாங்க. 50 ரூபாய்க்கு ஊற்றுறாங்க, 45 ரூபாய்க்கு ஊற்றுறாங்க, 60 ரூபாய்க்கு ஊற்றுறாங்க. நம்ம ஒரு 40 ரூபா கணக்கே எடுத்தாலும் 400 ரூபா 450 ரூபா சாலிடாக ஒரு மாட்டில் ஒரு நாளைக்கு லாபம் கிடைக்குங்க. அப்போ 30 நாளைக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க, டெய்லியும் பால் கறந்தால் எவ்வளோ லாபம் வரும் இதில். ஸோ ஒரு மாட்டுக்கு 450 ரூபா சொன்னீங்க. 450 ரூபா 400லேருந்து 450 ரூபா உறுதியாக ஒரு நாளைக்கு லாபம் இருக்குது. 400 ரூபாயே வச்சுக்காங்களேன். ஆமாங்க. ஒரு மாட்டுக்கு 400 ரூபா 10 மாடு வச்சுருந்தாங்கன்னா 10 மாடு வச்சுங்கன்னா 400 × 10 அப்படி கணக்கு போட்டுக்க வேண்டியது. 4000 ரூபா ஒரு நாளைக்குங்க சுருங்கினது கணக்குங்க, நமக்கு லாபம் மட்டுங்க. ஒரு நாளைக்கு 4000 ரூபாய்னா 10 நாளைக்கு 40000 ரூபாய்ங்க, 10 நாளைக்கு 40000 ரூபாய்னாங்க கிட்டத்தட்ட 30 நாளைக்கு 120000 ரூபாய்ங்க நமக்கு லாபம் மட்டுங்க. வேறு எந்த தொழிலும் போக வேண்டாங்க, மாட்டை பராமரிச்சுட்டு வீட்டில் இருந்தாலே போதுங்க. நமக்கு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 120000 ரூபா சாலிடாக சம்பாரிச்சிடலாங்க. அதில் 20 ரூபா வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுற உங்கள் கூலியாக எடுத்தாலுமே 100000 ரூபா சாலிடாக உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. ஓகே, நான் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இதுக்கு வந்து இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடம் தேவை, 10 மாடுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும்? அதாவது பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாடு கட்டுறக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மாடு கட்டுற மாதிரி இருக்கணும்னா ஒரு 10 சென்ட் இருந்தாலே போதுங்க கட்டுத்தாரிக்கு உண்டான இடம்ங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் வந்து இந்த உலர் தீவனம் வந்து வெளியில் வாங்கிதான் போடணுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை வந்து ஒரு மாடுகளுக்கு கொடுத்தே ஆகணுங்க ஒரு நாளைக்கு சாலிடாக. எந்த அளவு பச்சை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மாடு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்குங்க உடம்புல. பிளட் சர்க்குலேஷன் எந்த அளவு நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் அதில் ஒரு பகுதி பாலாக பிரித்து தர முடியுங்க. அப்போ ஈல்டு நல்லா இருக்குங்க. அப்போது அந்த மாதிரி பச்சை போடுறதுக்கு வந்து நமக்கு இடம் வேணுங்க. சுருங்கியது ஒரு ஏக்கராக்காது நமக்கு ஒரு இடம் இருக்கணுங்க பச்சை போடுறக்குங்க. டெய்லி அறுத்து பச்சை போடுறக்கு வேண்டிங்க. அதாவது CO3 CO5 சூப்பர் என பேர் இது போடுறக்காகுங்க. சரிங்க. இப்போ வந்து நான் மாடு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்ட் இடம் தான் போதும். பட் பச்சை போகிற மாதிரினா ஒரு ஏக்கருக்கு ஒரு இடம் நட்டு நம்ம வெளியே கூட வாங்கி போட்டுக்கலாங்களா? அது வெளியில் கூட நிறைய பண்ணை அப்படித்தான் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம கேரளாக்கெல்லாம் மாடு கொடுக்குறோம்னாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடமே வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்ட் 10 சென்ட் தான் இடம் இருக்குங்க. அவங்க சுருங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாடு 25 மாடு அதுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. இது வந்து வெளியிலிருந்து தான் பச்சை அதிகமாக அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி கூட வாங்கி கூட போட்டுக்கலாமுங்க. ஸோ நம்ம ஒரு வந்து சுருக்கமாக ஒரு தொழில் தோங்கணும் அப்படின்னா நம்ம இப்போதைக்கு 10 சென்ட் இடம் இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம 10 மாடுகள் வாங்கிட்டு நம்ம மாதம் எல்லா செலவுகளும் போக 1 லட்சம் ரூபா வந்து நம்ம கையில் பார்க்கலாம், லாபம் பார்க்கலாங்க. இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாநிலங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? அதாவது பார்த்தீங்கன்னா மெயின் நம்ம வந்து கேரளாங்க. மெயின் வந்து கேரளா ஸ்டேட்டில் ஃபுல்லாக ஃபுல் நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கேங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் பால் விலை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்குதுங்க. அதனால் புதுசாக ஆரம்பிக்கிற பண்ணைங்க நிறையா வருதுங்க. ரெகுலராக இருக்கிற பண்ணைக்காரங்க மாடு அதிகமாக எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு தேடி சர்ச் பண்ணி நம்ம ஏரியாவுக்கு இப்போ அதிகமாக வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஆந்திராக்காரர் வந்து அதிகமாகவே இங்கே வர்றாங்க. ஓகேண்ணா. இப்போ வந்து பொள்ளாச்சின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இயற்கை சூழ்ந்த ஒரு இடம். ஆமாம். வந்து மாடுகள் எப்படி பராமரிப்பாங்க, தோட்டம் தரம் எப்படி எல்லாத்துக்குமே தெரியும். அதனாலவே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வந்து மாடு வாங்குறதுக்கு மக்கள் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவாங்க. கண்டிப்பாக எங்கள் ஏரியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் கிட்டத்தட்ட 10லிருந்து 20 மாடு வச்சு கறந்து ஊற்றிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு 10 ஏக்கரா 20 ஏக்கரா காடு இருக்குங்க. அவங்கெல்லாம் கண்ணுக்குட்டியாகவே வாங்கி விட்டுங்க. அதை நிறசனையாக்கி விற்கிறது மட்டும்தான் இந்த கிராமத்து ஏவாரங்க பொள்ளாச்சி இல்லைங்க. இந்த கிராமத்தில் ஒரு பிரதானமான தொழிலாகவே இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க. ஓகேண்ணா, சிறப்புண்ணா. சார் அண்ணா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும் எல்லா விஷயமே சொன்னீங்க. ஆமாங்க. வந்து ஒரு பண்ணையுடைய மாடல் வந்து நம்ம பார்க்க முடியுங்களா? பார்த்துக்கலாங்க. இப்போ ஒரு பண்ணைக்கு நம்ம வந்திருக்கிறோம்ங்க. இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா மாடுகளாக இருக்குதுங்க. இந்த பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 மாடுக்கு பக்கம் இந்த பண்ணையில் வச்சு கறந்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க பாலுங்க. அப்போ இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா மாடு எப்படி கட்டணும், எந்த மாதிரி இருக்கணும், எப்படி தீவனம் போடணுங்கிறது இந்த ஷெட்டு இருக்குங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக உள்ளே போய் நம்ம பார்த்துடலாமுங்க. வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடு மாடு கட்டுற மாதிரி இடங்க. இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக தான் ஷெட்டுங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீளம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 அடி நீளம் இருக்குதுங்க. 70 அடி நீளம்ங்க. இந்த சைடு அகலம் மட்டும் பார்த்தீங்கன்னா 40 அடி இருக்குதுங்க. இந்த மாதிரி நல்லா தாபூத்தாக வச்சுருக்காங்க ஷெட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஜன்னல் போட்டிருக்கிறாங்க ஏகத்துக்குங்க. மெயின் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து இந்த சாணம் யூரின் இதெல்லாம் இங்கே தான் போடுங்க. அப்போ அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து அதிகமாகவே இந்த ஷெட்டுக்குள்ளே இருந்ததுன்னா வந்து மாட்டுக்கே வந்து கேஸ் ஃபார்ம் ஆயிருங்க. அதனாலேயே இந்த ஜன்னல் காத்தோட்டம் இருக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி
கேப் இருக்கணுங்க ஃபஸ்ட்டுங்க செட்டு அந்த மாதிரி கட்டணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போடுற தரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடாதுங்க, இந்த மாதிரி கரடு முரடாக இருக்கணுங்க. மாட்டோட கால் குழாம்பு இருக்கலைங்க, அது வந்து இதில் வச்சா தான் கிரிப் இருக்குங்க. இதை நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக போட்டு விட்டிங்கன்னா மாடு கால் வச்சு நடக்கிலையோ இல்லை நிற்கிலையோ கால் வலுக்கிடுங்க. அப்படி வலுக்குச்சுன்னா மாடு கீழே விழுகிறக்கோ இல்லை கால் முறியிருக்கோ வந்து சான்ஸ் இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடுக்கு தீவனம் போடுற இடத்த பார்க்க போகிறோம்ங்க. மாடு தீவனம் போடுற இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாடு நிற்கிற கால் வைக்கிற இடத்துலேருந்து ஒரு 3 அடி ஹைட்டுங்க. கால் விற்கிற இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு 3 அடியோ 2 அடியோ ஹைட்டு விட்டுட்டுங்க. அதிலிருந்து உள்ள தாவணி மாடு தவிடு வச்சு இது பில்லு போடுற இடம் பார்த்திங்கன்னா தாவணின்னு சொல்லுவோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி கேப்பு விடணுங்க. இந்த 3 அடி கேப்பில் மாடு வந்து இப்படி நின்று அது தவிடு அதுக்குண்டான தீவனம் இதை வந்து இங்கே நின்று சாப்பிட்டுக்குங்க. இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கு இன்னொரு மாடு டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த தாவணியில் ஒரு மாடு கட்டுறோம்ங்க. இந்த தாவணியிலிருந்து அடுத்த மாடு கட்டுற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 அடி to 4 அடி இருக்கணுங்க. மினிமம் 3 அடி, இடம் அதிகமாக இருக்கிறவங்க 4 அடி கூட அந்த கேப் விட்டுக்கலாமுங்க. அப்படி கேப் விட்டு கட்டினிங்கன்னா நல்லா மாட்டுக்கு மாட்டு இடிக்காதுங்க. ஏதாவது ஒரு மாட்டு காம்பை போய் இன்னொரு மாடு கால் வச்சு கூட உதைக்கலாமோ இல்லை காலை மிதிக்கலாமுங்க. அப்படி மிதிக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 அடி விட்டிங்கனாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சில பண்ணைகளெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்மூத்தாக போட்டிருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணணுன்னா ரப்பர் மேட் இருக்குதுங்க, ரப்பர் மேட்டு வாங்கி 4 அடி மேட், 6x4 மேட் இருக்குதுங்க. அந்த மேட்டை வாங்கி போட்டிங்கன்னா மாட்டுக்கு வந்து காலுக்கு நல்லா கிரிப்பு இருக்குங்க, படுக்கிறதுக்கு எந்திரிக்கிறதுக்கு நல்ல சுகமுங்க, மாடு எந்த தப்பு தகராறு இருக்காதுங்க, நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாமுங்க. ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே சுரசுரப்பாக போட்டுக்காங்க. ஆமாங்க. தண்ணி போகிறதுலாம் அழகாக போயிருக்கலாம். தண்ணி போகிறக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு இங்கே நிற்கிற இடம் வந்து மேலே தூக்கி இருக்குங்க. முன்னத்தாங்கால் வைக்கிற இடம் இப்படி மேலே தூக்கி இருக்குங்க. அப்படியே பின்னாடி வர வர பார்த்தீங்கன்னா வாட்டா சரிவு வந்து பின்காலுக்கு நேர் சரிவு இருக்குங்க. அந்த சரிவு நேரத்தில் மாடு யூரின் போனாலோ சாணம் போனாலோ வந்து இந்த லாஸ்ட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க. அப்போ இங்கே மாட்டை கழுவி விட்டுட்டு அப்படியே இங்கே தண்ணி அடித்து விட்டோம்னா இந்த வாய்க்கால் மாதிரி இப்படியே போயிங்க. செட்டிலிருந்து வெளியில் போகிறக்கு அங்கே பெரிய ஒரு இது இருக்குங்க, பைப் இருக்குங்க, 2 இன்ச் பைப் செட் பண்ணியிருக்காங்க. அது வழியாக வெளியில் போயிருங்க, அவுட்ரு போயிருங்க. இந்த மாதிரி கழுவி விட்டால் தான், முறையாக கழுவி விட்டோம்னா தாங்க மாடு நல்லா இருக்குங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டோட செட்டு கழுவி நல்லா கழுவி விடணுங்க. கழிவு இல்லைன்னா என்ன ஆகுனாங்க, காலையில் நம்ம பாலை கறந்துட்டு விட்டுறோம்ங்க. அப்போ மாடு வந்து படுக்குதுங்க, படுக்கையில் கீழே வந்து கிருமி அதிகமாக இருக்குங்க. அந்த கிருமிகள்லாம் வந்து மாட்டோட காம்பு வழியாக உள்ளே போச்சுனாலே மடிவீக்கை சீக்கிரம் வந்துடுங்க. ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே மடிவீக்கை வர சான்ஸ் இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மாட்டை தீவனம் கொடுத்து பில்லு கொடுத்து கழுவி மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மாட்டுக்குண்டான செட்டையுமே கழுவி நீட்டாக மெயின்டைன் பண்ணணுங்க. அப்படி பண்ணால் மட்டும்தாங்க அந்த மாடு சிறப்பாகவும் நல்ல முறையாகவும் பால் கறக்குங்க, இல்லாட்டி மடிவீக்கை வந்துடுங்க. ஓகேண்ணா. சிறப்பு. மாடு வந்து எப்படி பராமரிக்கணும்னு சொன்னீங்க. இப்போ வந்து மாடு செட்டு வந்து ஃபுல்லாக காமிச்சு அது எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்க. ஸோ மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டவுட்ஸ் வந்து இங்கேயே கிளியர் பண்ணிட்டீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சில மாடுகள் வந்து நம்ம ஏரியாவில் பார்த்துட்டோம்ங்க. இந்த மாடுகளோட ரகம் இது ப்ரீடு இதெல்லாம் பார்த்துங்க. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கா ரெண்டாவது என்னோடய சொந்த சேனல் இருக்குதுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு விடுவோங்க. அதில் போட்டுக்கிட்டு எந்த மாடு என்ன ரகம் எவ்வளோ பால் கறக்கும் வியாபாரி எவ்வளோ சொல்கிறாரு நம்ம எவ்வளோ வாங்கலாங்கிற ஃபுல் டீட்டெயில் அதில் கொடுப்பேங்க. நம்ம சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கவு புரோக்கர் கண்ணன் பொள்ளாச்சின்னு இருக்குங்க யூடியூப்பில். நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனுங்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசு புதுசாக போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதில் A to Z ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சொல்லிடுவோங்க. புதுசாக நீங்கள் மாடே பற்றி எதுவுமே தெரியாதவங்க கூட நம்ம சேனல் பார்த்து வரையில் உங்களுக்கு அதோட கிளியராக எல்லாமே தெரியுங்க. அதுக்கு மேலே நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து நல்ல முறையாக பார்த்து அமைச்சு மாடுக்கு வாங்கி கொடுத்துடலாமுங்க. ஓகேண்ணா. உங்களுடைய சேனலோட லிங்க் வந்து எங்களோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. சரி, மக்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஓகே. கவு புரோக்கர் கண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு மாடு பற்றி என்னென்ன ரகம் இருக்குது அதுக்கான உதாரணங்களாக சொல்லி அது வந்து எவ்வளோ வந்து மாடுகள் வந்து கறக்கும் எவ்வளோ லிட்டர் கறக்கும் அதுக்கு என்ன விலை அப்படிங்கிற பொறுத்து ஓப்பனாக எல்லாருமே சொல்லிக்கிறாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒளி உரம் இல்லாமல் ஓப்பனாக சொல்லிக்கிறாரு. அதனால் உங்களுக்கு வந்து மாடு தேவை, நீங்கள் தனியாக உங்கள் வீட்டுக்கு தேவையானாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஒரு பண்ணை ஆரம்பித்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறனாலும் சரிங்க, தாராளமாக திரு கண்ணன் அவர்களை வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். அவருடைய தனி சேனல் வச்சிருக்காரு, அதோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஏன்னா நம்மளுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாடலை பற்றின விவரங்கள் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளோட சேனலில் இந்த வீடியோ வந்து அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்ந்து அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மாடல் வந்து ரகங்கள் வந்து வந்துட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அடுத்தடுத்து நம்ம மாடல் வரும்பொழுது நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ கண்ணன் சார் நமக்காக சொல்கிறதுக்காக எப்போவுமே காத்துட்ருக்காரு. நீங்கள் நேரடியாக அவரை காண்ட் பண்ணுங்கள், வந்து பாருங்கள். மாடல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய சொந்த உபயோகத்துக்கோ அல்லது நீங்கள் ஒரு பண்ணை ஆரம்பிக்கினாலுமோ தாராளமாக நீங்கள் பண்ணிக்க முடியும். பண்ணலூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தொடர்ந்து நல்ல அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை நல்ல வழி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.